புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இதுவரை 70 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறையூர் வேங்கைவயல் கிராமத்தில் ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கூடுதல் SP ராமகிருஷ்ணன் தலைமையிலான 11 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த 20 மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட 5 பேர் வெள்ளலூர் காவல் நிலையத்திற்கு வந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வரை 70 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக திருச்சி மண்டல காவல்துறை IG தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறை உறுதியளித்திருக்கிறது. டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதால் BS3 வகை பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. தினமும் 10,000 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டீசல் வாகனங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை குறைந்ததை தொடர்ந்து டெல்லியில் காற்று மாசுபாடு நேற்று கடுமையாக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அனைத்து தேசிய தலைநகர பகுதி மாநிலங்களுக்கும் காற்று தர மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பெட்ரோலில் இயங்கும் BS3 வகை வாகனங்கள் மற்றும் டீசலில் இயங்கும் BS4 வகை வாகனங்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை வரை இந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காற்று மாசுபாடு குறைந்தால் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு தடை விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பிரதமரான பின் பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவத்திற்காக இதுவரை 1 ரூபாய் கூட அரசு பணத்தை செலவிடவில்லை என்று RTI தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமராக பொறுப்பேற்றது முதலே தனக்கான மருத்துவ செலவுகளை நரேந்திர மோடி தானே ஏற்றுக் கொண்டு வருவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெரிய வந்துள்ளது. கடந்த 2014 முதல் May 26 பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றார். தொடர்ந்து 8 ஆண்டுகளாக பதவியில் நீடித்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கான மருத்துவ செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ்